ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணுவீங்க. ஸோ அதை வந்து எப்படி படிக்கணும், ஏன் படிக்கணும், அந்த ஒரு தெளிவோட நம்ம வந்து படித்தோம்னா இன்னும் நல்லாவே படிப்போம். ஸோ இதில் வந்து நான் முக்கியமாக வந்து ஒரு 14 கொஸ்டின் பேப்பர் சொல்ல போகிறேன். அந்த 14 கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக உங்கள் ப்ரிப்பரேஷனில் இருக்கணும். எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சொன்ன உடனே டிஎன்பிஎஸ்சி இது வரைக்கும் நடந்ததுலேருந்து கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2011லேருந்து கொஸ்டின் பேப்பர் இருக்குது. எல்லா கொஸ்டின் பேப்பரும் நான் பார்க்கணுமா, கிட்டத்தட்ட 100-200 கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எப்படி பார்க்கணும் அந்த தெளிவு வந்து நமக்கு இருக்கணும். நான் ஒரு 14 கொஸ்டின் பேப்பர் தான் சொல்ல போகிறேன். அந்த 14 கொஸ்டின் பேப்பரை எப்படி பார்க்கணும், அப்படி பார்த்தா தான் அதனுடைய பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன் வந்து டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 100 கொஸ்டின் ரெஃபர் பண்ணாலும் அதில் ஒரு கொஸ்டினாக அது டைரெக்டாக வந்துடும். அந்த 100 கொஸ்டினை நல்லா அந்த ஆப்ஷன்லேருந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி படித்து, அதுக்கப்புறம் அந்த டாபிக் ரிலேட்டடாக எந்தெந்த டாப்பிக்கை அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அப்படி தான் நீங்கள் படிக்கும்போது அந்த 100 கொஸ்டின் வந்து படிக்கும்போது இன்னும் 2-3 கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து ரெடி ஆகிறீங்க. அடுத்த கொஸ்டின் பேப்பரில் அதே டாப்பிக்லேருந்து ஏதோ ஒன்று ரிப்பீட் ஆகி வரும். ஸோ இப்படி தான் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ன்றது நமக்கு பலனளிக்கும். இதில் வந்து நான் ஒரு 14 கொஸ்டின் பேப்பர், அதில் வந்து 1600 கொஸ்டின் வரும். அது எப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு 100 தானே, எப்படி 1600 வரும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். கண்டிப்பாக வந்து இதில் வந்து நீங்கள் அதாவது 1600 கேள்விகளில் நான் சொல்கிற ரூல் படி நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 15 கொஸ்டின்ஸாவது அப்படியே வரும். ஸோ நீங்கள் நல்லாவே ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா 2022 கொஸ்டின் பேப்பரை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நான் வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதை வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் படிக்கிற அந்த ரூல்னு ஒன்று இருக்குது, அப்படியே வந்து 100 கொஸ்டின் அப்படியே படிக்கிறதுன்றது அந்த அளவுக்கு பலன் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்னென்ன படிக்கணும்னு சொல்லிடுறேன். 2022 பார்த்திங்கன்னா 3 எக்ஸாம் வந்து நடந்திருக்கு. ஒன்று வந்து இந்த டவுன் பிளானிங் எக்ஸாம், இன்னொன்று வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாம், தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த ரிசர்ச் அசிஸ்டன்ட் எக்ஸாம். ஸோ இந்த 3 கொஸ்டின் பேப்பர்லேயும் 100-100 கொஸ்டின் இருக்குது. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து படிச்சுக்கணும். இது 3 கொஸ்டின் பேப்பருக்கும் நம்ம வந்து ஸ்கூல் புக்கு ப்ரூஃபோட வீடியோஸ் தான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதில் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. 4th அண்ட் 5th ஒன் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1. இப்போ நான் குரூப் 2 குரூப் 4 தானே எழுதுகிறேன். குரூப் 1ன்றது ஹை ஸ்டாண்டர்ட் தானே, நான் ஏன் அதை ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு கேட்காதீங்க. குரூப் 1லேயும் குரூப் 4 தரத்துக்கான கேள்விகளும் இருக்குது. ஸோ குரூப் 1 எப்போவுமே ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ன்றது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இது மூணுமே வந்து பொதுவாக எல்லா டிகிரி எழுதுகிறவங்களும் அட்டன் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து குரூப் 1 கேள்வி பொறுத்த வரைக்கும் அடித்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் 2022 கொஸ்டின் பேப்பர் சொல்லியிருக்கேன்னா, ரீசன்ட் ட்ரெண்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸாம்னா அதனுடைய இப்போ அப்டேட்டட் வேர்ஷனும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் 6th, 7th, 8th, 9th, 10th குரூப் 2 கேள்வித்தாள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். மொத்தம் 5 வருஷம் நடந்திருக்கு. 18, 17, 16, 15, 14 இதெல்லாம் 14 தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய கேள்விகள் தான். பட் நமக்கு வந்து புக்ஸ் எல்லாம் மாறி இருக்கு, எல்லாமே மாறி இருக்கு, தவிர சிலபஸ் எதுவும் பெரிய சேஞ்சஸ் தான் இல்லை, அதே தான். புக்ஸ்லேயும் வந்து பெரிய சேஞ்சஸ் தான் இல்லை. ஸோ அதே தான் ரிப்பீட் ஆகிருக்கிறதுனால இந்த 5 கொஸ்டின் பேப்பர் பார்க்குறதுன்றது உங்களுக்கு பலனளிக்கும். அதே மாதிரி குரூப் 4 கேள்வித்தாள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 2019, 18, 16, 14 இது எல்லாமே ஆன்சர் பண்ணி பாருங்கள். ஸோ டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ன்றது எப்படி நீங்கள் வந்து படிக்கணும் பார்த்திங்கன்னா, இந்த 14 கொஸ்டின் பேப்பரும் வெறும் 1600 கொஸ்டினாக மட்டும் பார்க்குறதுல, 1600 கொஸ்டின் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 1 எக்ஸாம் 2 சொன்னதில்ல, குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 200 கொஸ்டின் வந்து இருக்கும். 2021, 2019 அதில் தான் வந்து 200 கொஸ்டின். ஸோ 1600 கொஸ்டின். ஸோ நீங்கள் படிக்கிறதுன்றது ஜஸ்ட்டு மேலோட்டமாக படிக்கிறதுனால அது உங்கள் மனசுலேயும் நிற்காது, அது இல்லாமல் ஈஸியாக மறந்துடுவீங்க. படிக்கிறதுல எந்த பலனும் இல்லை. ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு குறைஞ்சது 5-10 மணி நேரம் ஆனால் கூட தெளிவாக படிக்கணும். அப்படின்னாதான் அதனுடைய பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் படிக்கிற விஷயம், எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணுற விஷயம், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து
அந்தந்த டாப்பிக்கில் எடுத்துகிட்டு போய் அந்த நோட்ஸாக வந்து இது பண்ணிக்கணும். அங்கே அங்கேயே ஒரு விஷயத்த பார்த்துட்டு அங்கேயே விட்டுட்டு போகிறதுனாலையும் பலன் இல்லை, இந்த 10 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நீங்கள் எந்த விஷயம் படித்தாலும் அதை வந்து உங்கள் நோட்லேயோ இல்லை எந்த பேஜில் ரெஃபர் பண்ணுறீங்க இல்லை ஃபோனில் வந்து அது ரிலேட்டடாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் சேவ் பண்ணி வச்சுக்கிங்களா, எல்லா தெளிவாக கிளியராக உங்கள்கிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து இருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பர் படிக்கிறதோட பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு கொஸ்டின் படிச்சிங்கன்னா அதில் வந்து 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷனுக்கும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிங்க. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் என்ன டாபிக் கேட்குறாங்களோ அது ரிலேட்டடாக உடனே போய் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படின்னா தான் அந்த கொஸ்டின் பேப்பரோட அந்த கொஸ்டினோட பலன் வந்து உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். ஜஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் அப்படி பார்க்குறதுல எந்த பலனும் இல்லை. நம்ம குரூப் 2 எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருப்போம், ஆனால் அதில் தான் கொஸ்டின் ஆன்சர் மட்டும்தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்ம டாபிக் வைஸ் வந்து நான் இப்போ கொஸ்டின் பேப்பர் வைஸ் வந்து உங்களுக்கு சொல்லிடலாம், பட் ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து நீங்கள் படிச்சிட்டோன்னே அது ரிலேட்டடாக நான் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க சொல்லுவோம். அதே மாதிரி அது ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின்ஸும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவேன். ஸோ அதனால தான் டாபிக் வைஸ் குரூப் 2 குரூப் 4 எல்லா கொஸ்டின்ஸும் அதில் வந்து கொடுத்துருவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்படி தான் வந்து டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வச்சு நம்ம நல்லா ஸ்கோர் எடுக்கணும் கண்டிப்பாக. இது வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ஒரு பேசிக்காக வச்சு படித்து தோத்ததாக எந்த ஒரு ஹிஸ்ட்ரியும் கிடையாது. ஸோ ஒரு குறுகிய காலத்தில் கரெக்டாக பாஸ் ஆகணும், எவ்வளோ பெரிய டாப்பர் யூபிஎஸ்சி டாப்பராக இருந்தாலும் அவங்களும் இந்த விஷயத்த தான் காமனாக சொல்கிறாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஸ்கூல் புக்கு, சிலபஸ் இது மூணுத்தையும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு புரிதலும் நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நிறையா படிக்கணும்னு நினைக்கிறீங்க, நிறைய கொஸ்டின் பேப்பர் தான் தேவையில்லை. இவ ரீசன்ட் ட்ரெண்டை தெரிஞ்சிக்க 2022 நீங்கள் எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதனுடைய இது, அதுக்கப்புறம் காமன் டிகிரி எல்லாரும் அட்டன் பண்ணுறதுனால குரூப் 1. ஸோ இதை மட்டும் அதே மாதிரி குரூப் 2 படிக்கிறோம் குரூப் 4 கேள்வித்தாளை நான் ஏன் பார்க்கணும் தான் கேட்காதீங்க. குரூப் 2 குரூப் 4 ரெண்டுமே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஈக்குவலான தரம்தான். ஸோ அதை பாருங்கள். குரூப் 1லேயும் பார்த்தீங்கன்னா குரூப் 2 குரூப் 4க்கான கேள்விகள் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே பாருங்கள், இது எதுவுமே வேஸ்ட் ஆக போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லையும் 25 சம்ஸ் இருக்கும். ஸோ 14 × 25 வரும்போது 250 இது ஒரு 100 350. அது மட்டும் இல்லாமல் குரூப் 1ல 2021 பார்த்திங்கன்னா 25 தான். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ கிட்டத்தட்ட ஒரு 375 கொஸ்டின் ஆப்டிடியூட் வந்து சால்வ் பண்ணுறீங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் கையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 200 கேள்விகள் கிட்ட வந்துடும். ஸோ நம்ம எவ்வளோ மெட்டீரியல் வாங்கி 100 200 கேள்விகள் தான் பார்க்குறோம், அதை விட இதுதான் இது வந்து ஸ்டாண்டர்ட் 1. இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் இதை வந்து ஷேர் பண்ணுறேன், அதை வந்து உங்கள் ஃபோட்டோவில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் ஜஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் மட்டும் பார்க்கணுன்னு நினைக்காதீங்க, அது வந்து உங்கள் டைம் தான் வேஸ்ட்டு. ஏதோ ஒரு நேரத்தில் உங்களுக்கு அது வந்து கிளிக் ஆகும், பட் ஃபுல் பலனும் உங்களுக்கு கிடைக்காது. அதை எப்போ ஒரு ஒரு கொஸ்டின் பேப்பரையும் 10 20 மணி நேரம் ஆனால் கூட டெய்லியும் 1 மணி நேரம் ஒரு 10 கொஸ்டின் சால்வ் பண்ணால் போதும். நான் 1 மணி நேரத்தில் 100 கொஸ்டினையும் பண்ணுவேன் அப்படின்னு அடித்து பிடிச்சி பண்ணவே தேவையில்ல. எல்லா விஷயமும் நிதானமாக பண்ணால் சக்ஸஸ்ன்றது கிடைக்கும். நிதானமாக பண்ணுறவங்க தான் சக்ஸஸ்ஸாக ஆகுறாங்க. ஸோ உங்களுக்கு இருக்கிற டைமில் என்ன விஷயம் உங்களால் முடியுன்றதை நிதானமாக பண்ணுங்கள். எல்லா கொஸ்டின் பேப்பரும் படிக்கணும் அவசியம் இல்லை, இதில் இருக்கிற கொஸ்டின் பேப்பர் நல்லா படித்தா போதும். தேங்க்யூ.